இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா, இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ். கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும். என்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு சர்க்கார் படத்துல பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஏக்குறாங்க. சோ மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சார் பண்றாங்க. சோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த படத்தினுடைய டைட்டில் மட்டும் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருந்தது. சோ தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலே பயங்கரமான எதிர்ப்பு ஏதாவது ஒரு பக்கத்துல வந்துட்டே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் லுக்கு என்ன மாதிரி எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னா, அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக்ல வந்துட்டு தம் அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் கொடுத்திருந்தார் இல்லையா, அதுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிச்சது. இவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்காரு, அவர் ஏன் வந்துட்டு ஸ்மோக்கிங்க்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய எதிர்ப்புகளையும் கருத்துகளையும் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இதனை தொடர்ந்து இப்போ சோசியல் மீடியால என்ன ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு அப்படின்னா, தளபதி அவர்கள் வந்துட்டு சர்க்கார்ல ஒரு மாசான டைலாக் சொல்லியிருக்காரு. அந்த டைலாக் தான் சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. என்ன டைலாக் அப்படின்னா, ஒரு தொகுதியில நிக்கலாம்னு இருந்தேன், இப்ப 234 தொகுதியில நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா பேசுவாராம். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தோணுது. சோ படம் வந்துட்டு என்ன மாதிரி ஜேர்னல்ல டிராவல் ஆகுது அப்படின்றதும் ரீசெண்ட் டைம்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோ விஜய் அவர்கள் வந்துட்டு அமெரிக்கால சம்பாரிச்சிட்டு அதை இங்க கொண்டு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் அதை செலவு பண்ணும்போது அரசியல்வாதிகள் அதை தடுத்த உடனே பயங்கரமான ஒரு ஆக்சன் மூமெண்ட்ல இறங்கி டமால் டுமில்லாம் சண்டை போட்டு அதை எப்படி எல்லாம் மீட்டு கொண்டு வந்து நல்ல விஷயங்கள்லாம் மக்களுக்கு செய்யறாரு, அதை எப்படி செய்யறாரு, அரசியல்வாதியா செய்யறாரா இல்ல ஒரு தமிழனா செய்யறாரா இல்ல சாதாரண ஒரு நல்ல மனிதனா செய்யறாரா அப்படின்றதான் கதையின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரியல. பட் இந்த ஸ்டோரி கேட்டவுடனே பக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமே, சங்கர் சார் அவர்கள் இயக்கியிருக்காரு, சிவாஜி படம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. பட் எந்த அளவு உண்மைன்னு தெரியல. படம் ரிலீஸ் ஆனாதானே தெரியும் படம் எந்த கதையில உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், வரக்கூடிய தீபாவளிக்கு டமால் டுமின்னு சொல்லிட்டு இறங்க போதுன்னு நினைக்கிறேன் சர்க்கார் படம். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இப்பவே அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்தடுத்து இன்னும் சர்க்கார் பத்தின விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்துட்டே தான் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சவொன்னே நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சவொன்னே நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சத்யா.